ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பின் வணக்கம். டைட்டானிக் பேரழிவை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். இக்கப்பலில் பயணம் செய்த ஜான் ஹார்பர் என்பவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்தபோது இவர் தனது மனைவியை இழந்து 4 ஆண்டுகளே ஆகியிருந்தது. இவர் 6 வயதை நிரம்பிய தனது மகள் நானாவுடன் பயணம் செய்தார். கப்பல் சேதமுற்றதும் தனது மகளை உயிர்காப்பு படகில் ஏற்றிவிட்டு, மகளே, நான் உன்னை ஒரு நாளில் சந்திப்பேன் என்று கூறி தைரியமாக மகளை விட்டு பிரிந்தார். கப்பல் ஊழியர்களுடன் சேர்ந்து மக்களை காப்பாற்றுவதில் முனைந்தார். தான் போட்டிருந்த மிதவை ஆடையையும் ஒரு வாலிபனுக்கு கழற்றி கொடுத்து விட்டார். இவர் அந்த குளிர்ந்த தண்ணீரில் நீந்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபன் பலகை துண்டில் தொங்கிக் கொண்டு அவருக்கு சமீபமாக வந்தான். அவனிடம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டார். அவன் இல்லை என்றான். இவர் உடனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய் என்று கூறினார். பின் அலை அவர்களை பிரித்துவிட்டது. சற்று நேரம் கழித்து மீண்டும் 2 பேரும் சந்தித்தனர். இவர் உடனே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று மறுபடியும் கேட்டார். அவன் இல்லை என்றான். நீ ரட்சிக்கப்பட்டால் நான் உன்னை சொர்க்கத்தில் சந்திப்பேன் என்று கூறி தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தார் ஜான் ஹார்பர். இந்த வாலிபன் கார்பாத்தியா என்ற கப்பலின் உயிர்காப்பு படகில் ஏறி உயிர் பிழைத்தான். ஜான் ஹார்பரின் வார்த்தைகள் அவன் உள்ளத்தை உருக்கியது. பின்னாட்களில் அவன் ரட்சிக்கப்பட்டான். சில ஆண்டுகள் கழித்து ஹாமில்டன் என்ற இடத்தில் தனது சாட்சியை கூறும் பொழுது, ஜான் ஹார்பரின் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்களில் நான் தான் கடைசி மனிதன் என்றான். பிரியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்று சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சிற்றின்பத்தை நாடி அழிவுக்கு நேராக செல்லும் ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்கு இருக்கிறதா? ஜான் ஹார்பர் தனது இறுதி மூச்சு வரை ஆத்தும ஆதாயம் செய்தாரே, நமக்கு அந்த விதமான ஆத்தும பாரம் இருக்கிறதா? இன்று நம் அருகில் உள்ள 1000 1000ஆன மக்கள் நித்திய அழிவுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களே, அவர்களை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை அன்றோ? காலமோ செல்லுதே, மாலிபாமோ மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கருணையெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் தரிசிக்கும்